இயேசுவில் பிரியமானவர்களே, குழந்தை தெரசமாலினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் பொங்கல் திருவிழாவை சீரும் சிறப்புமாக நமது ஆலயத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எனது சிந்தனையை மூன்று மைய கருத்துகளோடு ஒப்பிட்டு இந்த பொங்கல் விழாவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நில், கவனி, புறப்படு. ஸ்டாப், லுக், கோ. நில், கவனி, புறப்படு. எங்கு நிற்க வேண்டும், எதை கவனிக்க வேண்டும், எதை நோக்கி புறப்பட வேண்டும்? பொங்கல் விழா என்றாலே நன்றியினுடைய விழா. இந்த நன்றியினுடைய விழாவில் எங்கு நாம் நிற்க வேண்டும், எதை உற்று கவனிக்க வேண்டும், எங்கு புறப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை பெறுவதற்காக இன்றைய வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, கடந்த முறை உங்கள் பங்கு தந்தை அவர்கள் என்னை அழைத்த போது சரியாக 8 மணி மறையுரையாற்றுவதற்காக இதே மேடையில் ஏறி நின்று மறையுரையாற்ற தொடங்கிய போது சோ என மழை பெய்தது. உங்கள் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது. உடனடியாக இங்கிருந்து இடத்தை மாற்றினோம், ஆலயத்திற்குள்ளே சென்றோம், அங்கு மறையுரை வைத்தேன். மழை பெய்தது. மழை உச்சத்திலே பெய்து கொண்டிருக்கின்ற போது நான் சொன்னேன், எனது குரலா அல்லது மழையினுடைய சத்தமா எது ஜெயிக்கப் போகிறது என்பதை அன்று நான் கேட்டேன். ஆனால் மழையும் ஜெயிக்கவில்லை, நானும் ஜெயிக்கவில்லை, உங்கள் பங்கு தந்தை அந்த மழை தந்த சப்தத்தை ஜெயிப்பதற்காக உங்கள் ஆலயத்தையே புதுப்பித்து எந்த சப்தமும் இல்லாமல் இனிமேல் மறையுரையை கேட்க முடியும் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை அவர் தந்திருக்கின்றார் என்பது உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக மீண்டும் மழை வருமா? வரலாம். வந்தால் அடுத்து என்ன பண்ணுவார்? இந்நேரம் யோசிச்சிருப்பார், கண்டிப்பாக இந்த ஆலயத்தை இந்த முழுவதுமாக ஷெட்டு போட்டு நாம் முழுமையாக அந்த ஆலயத்தை நாம் அருங்குடை போல மாற்றி விடுவோம் என்று அவர் இந்நேரம் உங்களை விட 300 கிலோமீட்டர் முன்பாகவே யோசித்திருப்பார். ஏன், 30 ஆண்டுகள் முன்பாக கூட யோசிப்பார் அவர். ஆக நில், கவனி, புறப்படு என்கின்ற சிந்தனையைத்தான் இன்றைக்கு நாம் இந்த பொங்கல் விழாவில் நம்மோடு இணைந்து சிந்திப்பதற்காக அழைப்பு பெறுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லோருமே பொதுவான ஒரு இடத்துல நிற்க ஆசைப்படுவோம். நம்முடைய பணம் சம்பந்தமில்லாமல், நம்முடைய பதவி சம்பந்தமில்லாமல், நாம் அனுபவிக்கின்ற சொந்தங்கள், அனுபவிக்கின்ற செல்வங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லோருமே நிற்க விரும்புகின்ற மைய மேடையாக ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்த சிறுவர் முதல் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற முதியவர் வரை எல்லோருமே அனுபவிக்க, எல்லோருமே தேடுகின்ற ஒரு மைய இடமானது ஒன்று உண்டு, ஒரு மைய மேடை என்று ஒன்று உண்டு. அது என்ன மேடை? வேறொன்றும் இல்லை, மகிழ்ச்சி என்பதுதான் அந்த மேடை. பிறந்த சிறுவன் முதல் இறக்கின்றவர்கள் வரை தேடுவது மகிழ்ச்சி தான். உங்களுக்கே நல்லா தெரியும், பிறக்கின்ற போது 200 முறை சிறுவன் சிரிக்கின்றான். 200 முறை பிறந்து கொஞ்ச நாளில் 200 முறை சிரிக்கின்றான். ஒவ்வொரு நாளும் 200 முறை வயதாக நாம் எப்படி சிரிப்போம்? இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் சிரிப்போம், ரைட்டுங்களா? ஜோக்கு சொன்னால் 5 நிமிஷம் யோசிப்போம், சிரிக்கலாமா வேணாமா, மற்றவங்க பார்ப்பாங்களே வேண்டாமா என்று இன்ஸ்டால்மெண்ட்டில் சிரிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் பிறந்த குழந்தை 200 முறை சிரிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே கடவுள் ஒரு படைப்பை உருவாக்குகின்ற போது மகிழ்ச்சியோடு அதை உருவாக்குகின்றார் அன்பிற்குரியவர்களே. ஆனால் ஒரு சில பேர் நம்ம சிரிப்போம், சிரித்தோம்னா முன்னாடி இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம மூஞ்சியில் வந்து உழுவது போல் இருக்கும். ஒன்று, மற்றொன்று குடைபிடிக்க வேண்டும் மற்றவர்கள் சிரித்தால். இப்போ தேவையில்லை, எல்லாருக்கும் மாஸ்க் கொடுத்துருக்கின்றார்கள், அதனால் சிரித்தாலும் பிறர் நனைய வாய்ப்பில்லை. இப்பொழுது நனைவதல்ல, மருத்துவமனைக்கு வேற செல்ல வேண்டும். ஆகினால ஆனால் உண்மையிலே அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றோம். பிறந்ததிலிருந்து இறக்கின்றவரை நாம் செய்கின்ற அத்துணை காரியங்களும், நாம் தேடுகின்ற அத்துணை நிகழ்வுகளும் நம்மை மையப்படுத்துவது மகிழ்ச்சியிலே. அன்பிற்குரியவர்களே, சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், மகிழ்ச்சி கிடைத்த பின்பு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். அன்பிற்குரியவர்களே, அது பாதை அல்ல. நன்றி சொல்பவர்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி மைய சொத்தாக அமைகிறது. எனக்கு இவ்வளவு பணம் கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுவேன்.
ஒருவேளை அது கிடைச்சிருச்சுன்னா அதற்கு மேலும் கிடைத்தால், ஒருவேளை அதுவும் கிடைத்தால் அதற்கு மேலும் கிடைத்தால். ஆக நாம் தேடிச் செல்லுகின்ற மகிழ்ச்சி முன்னிலைப்படுத்தப்படுவதல்ல, நாம் நன்றியுணர்வோடு இருக்கின்ற போது மகிழ்ச்சி நம்மை மையப்படுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தானா, கடவுள் பார்த்தார் மிகவும் கடினமான பிச்சை எடுக்கின்ற செயலை, யாசித்து வாழ்கின்ற செயலை செய்கின்றானே என்று சொல்லி அவனுக்கு ஒரு தங்க தட்டை இரவு கனவிலே தோன்றி கொடுத்திருக்கின்றார். அடுத்த நாள் காலையில் அந்த தங்க தட்டை எடுத்துட்டு அவர் பிச்சை எடுக்க போனானாம். பாருங்க, நாம் மையப்ப புள்ளியிலே வைப்பது, நாம் பல நேரங்களிலே நம்முடைய மகிழ்ச்சியை அடைந்தபின் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், நம்முடைய மகிழ்ச்சியை பெற்றபின் நாம் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் அல்ல. நாம் நன்றியுள்ளலாக இருப்பதால் மகிழ்ச்சியை அடைய முடியும். மகிழ்ச்சி என்பது ஒரு அனுபவம் அல்ல. நம்ம சொல்லுவோம் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், ஃபாதர் சொல்லுவாங்க, பூச முடிவில் நன்றி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் நன்றி சொல்லுவோம், நல்ல ட்ரெஸ் எடுத்தது கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல ஒரு உணவை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். இந்த நன்றி எல்லாம் நிகழ்வுகளின் அடிப்படையில் அல்ல, வாழ்வின் அடிப்படையிலே வரக்கூடியது. இது ஒரு நிகழ்வு அல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் நன்றியுடையவர்களாக மாறுவது மட்டுமல்ல, என் வாழ்வே நன்றியுடையதாக மாறுவதுதான் இந்த பொங்கல் விழா. ஆக நன்றி என்பது ஒரு நிகழ்வோடு, ஒரு அனுபவத்தோடு, எனக்கு கடவுள் நன்னது செய்தார், எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஆகவே நன்றியோடு இருக்கிறேன் என்று பார்ப்பதல்ல, நன்றியோடு இருப்பதால் இன்னும் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார், நன்றியோடு இருப்பதால் என்னை ஆசீர்வதிக்கின்றார். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு காரணம் நன்றியுள்ளவனாக இருப்பதால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஆக நில், இந்த இடத்திலே ஒருவேளை கடவுள் நான் நினைத்த ஆசீர்வாதத்தை தந்திருக்க வேண்டியதில்லை, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கடவுள் தந்திருக்கக்கூடிய வேண்டியதில்லை, என் எண்ணம் போல என் வாழ்வு அமைந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் நில், கடவுள் கொடுத்த அத்துணை காரியங்களுக்காக நன்றி சொல், நம்மை உயர்த்துவார் என்று பார்ப்பதுதான் இன்றைய மைய சிந்தனை அன்பிற்குரியவர்களே. விவிலியத்திலே ஏறத்தால ஏழு முக்கியமான விழாக்கள் கொண்டாடுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பாஸ்கா விழா, புளிப்பற்ற அப்ப விழா, அறுவடை திருவிழா, பெந்தகோஸ்து விழா, புத்தாண்டு அல்லது எக்காலம் ஊதுகின்ற விழா, பாவக்கழுவாய் பழி தீர்க்கின்ற விழா, கூடார பெருவிழா என்று சொல்லி ஏழு விழாவிலே மையமாக இருக்கக்கூடிய விழா அறுவடை திருவிழா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேவியர் புத்தகத்திலே 23:5-8 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் விவிலியத்தில் ஏழு முக்கியமான திருவிழாக்களை கொண்டாடுகின்றார்கள். அதில் மையம் அறுவடை திருவிழா. அறுவடை திருவிழாவினுடைய மையம் கடவுள் எனக்கு என் இயற்கை வழியாக செய்த அத்துணையும் நின்று பார்க்கக்கூடிய ஒரு செயலைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், இயந்திரத்தை போல ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் காலையில் காஃபி குடிச்சிருப்போம், குடிச்சு முடிச்சோன்னு கேட்போம், ஏமா காஃபி கொடுமா அப்படிம்போம். ஏன் இப்போ தானங்க குடிச்சிங்க அப்படின்னா, காப்பியாக குடித்தேன் பாருங்கள். ஆனால் ஒரு சில பேர் காப்பியை குடிப்பது கூட காப்பியின் மனம் என்ன, காஃபியின் நிறம் என்ன, காஃபியின் சுவை என்ன என்பதை புரிந்து குடிக்கக்கூடியவர்கள்தான் நின்று பார்க்கக்கூடியவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த நொடிப்பொழுது என்னால் நின்று கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறதா, அல்லது ஓடிக்கொண்டே இருக்கிறேனா? அன்பிற்குரியவர்களே, கடவுளை நன்றியோடு நினைத்து பார்க்க நிற்க வேண்டும். முதலில் இதுவரை செய்த காரியங்களுக்கு நிற்க வேண்டும். பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தை எங்கிருந்து எழுதுகிறார் அன்பிற்குரியவர்களே? சிறையிலிருந்து எழுதுகிறார். சிறையிலிருந்து அவர் எழுதுகின்ற போது நாம் பார்க்கின்றோம் மகிழ்ச்சியின் மடலாக அது வருகிறது. சிறையிலிருந்து கூட ஒரு மகிழ்ச்சியுடைய மடல் எப்படி எழுத முடியும்? எழுத முடியும். ஏனென்றால் அவர் நின்று கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை பார்த்தார். பவுலும் சீலாவும் திருத்தூதர் பணிகள் 18 என வாசிக்கின்றோம், சிறையிலிருந்து எழுதுகிறார்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். ஆக நின்று கடவுளது காரியத்தை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். ஆசீர்வாதத்தை காண எனது பார்வையிலே கடவுளை நின்று காண இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. எனக்குள் ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது. குதிரை போட்டியில் ஓடணும், குதிரை தயார், ரெண்டு பேர் அதை ஓட்டணும், போய் குருவானவர்கிட்ட கேட்குறாங்க இந்த குதிரை போட்டியில் ஜெயிக்கணும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. குருவானவர் சொல்கிறார், மூன்று காரியத்தை உங்களுக்கு தர்றேன், அந்த மூணை வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். என்னென்னா, ஒன்று துடைப்பான் விளக்கமாறு, இன்னொன்று செருப்பு மிதியடி இது காலனி, மூன்றாவதாக மத்து பருப்பு மத்து. மூணு ரெண்டு பேரும் போனாங்க,
போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து போட்டி முடிஞ்சு வந்தாங்க. ஒருத்தர் ரத்த வேர்வோடு வந்தேன். என்னடா ஆச்சுன்னு கேட்டார் குருவானவர். சொன்னார், ஐயா நீ கொடுத்த மத்தை வச்சு ஒரு அடி அடித்தேன் குதிரையை, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிச்சு நான் கீழே முள்ளில் விழுந்துட்டேன். குருவானவர் சொன்னது, மத்தில் அடித்தா 50 கிலோமீட்ரு, விளக்க மாத்தால் அடித்தா 100 கிலோமீட்ரு, செருப்பால் அடித்தா 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்ட்டு. ரெண்டாவது ஆள் வந்தேன், நீ என்ன ஆன, ஜெயிச்சிட்டேன். அப்புறம் என்னடா உனக்கு ரத்த வேர்வையாக வருது? ஒன்றும் இல்லை, முதல்ல மத்தில் அடித்தேன் குதிரை 50 கிலோமீட்ரு ஸ்பீடில் ஓடிச்சு, ரெண்டாவதாக விளக்க மாத்தில் அடித்தேன் பாருங்கள், குதிரை என்னை முள்ளில் தள்ளி விட்டு அது ஓடிடுச்சு, மிஞ்சினது செருப்பு மட்டும்தான், என்னையவே அடிச்சுக்கிட்டு ஓடினேன், குதிரையை முந்திட்டு ஓடிட்டேன், ஜெயிச்சிட்டேனாங்களாம் பாருங்கள். அப்போ எனக்குள் இருக்கின்ற சக்தி தான் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எனக்குள் இருக்கின்ற ஆற்றல் தான் என்னை வாழ வைக்கின்றது. இன்னொன்றை தேடி இன்னொன்றை நாடி செல்வதிலே அல்ல என்பதைத்தான் நில்லுங்கள். கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பது பார்ப்பது முதல் சிந்தனையாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. இரண்டாவதாக, கடவுள் செய்த காரியத்தை கவனியுங்கள் என்று பார்க்கிறோம். கவனியுங்கள், கடவுள் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே. கடவுள் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசித்தது போல தொழுநோயாளர்களை குணப்படுத்தி இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 17 வாசிக்கின்றோம். 9 பேர் வரவில்லை, ஒரே ஒருவன் வந்து நன்றி சொல்லி இருக்கின்றான். நாம் அந்த 9 பேரிலா அல்லது அந்த ஒருவரிலா கடவுள் செய்த காரியத்தை நாம் பார்க்க, திருப்பாடல் 104:5 நாம் பார்க்கிறோம், நன்றியோடு ஆண்டவருடைய திருவாயிலில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையாக பாடுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்று நாம் பாடுவோம் திருப்பாடலில் இருந்து. ஆக கடவுள் செய்த காரியத்தை கவனியுங்கள். 3வதாக, கடவுள் செய்த காரியத்தை நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற போது நாம் கடவுளையே பிளீஸ் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். யூ பிளீஸ் காட் வென் யூ ஆர் கிரேட்ஃபுல் டு ஹிம். அதற்கு மாறுபட்டு இருப்பதுதான் முனகுதல். முனகுதல் கடவுள் செய்த காரியத்திற்கு மாறுபட்டு இருப்பதுதான் முனகுதல் அன்பிற்குரியவர்களே. பல நேரங்களிலே நாம் புலம்பலிலே இருக்கிறோம் அல்ல, கவனியுங்கள் கடவுள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கின்றார் என்று. அன்னை மரியா லூக்கா நற்செய்தி 1:46 பார்க்கிறோம், கடவுளை போற்றி புகழ்வதை பார்க்கிறோம். கவனிக்கிறார், கடவுள் செய்த காரியத்தை கவனிக்கிறார். லாசரை உயிர்ப்பிக்கின்ற போது யோவான் நற்செய்தி 11:4 நாம் பார்க்கின்றோம், தந்தையே உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி கவனிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 6:11 நாம் பார்க்கிறோம், அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்து என்று நாம் பார்க்கிறோம், தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை கவனிக்கிறார். பிலிப்பியர்கள் இதே திருமுகம் 4:6 நாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற போது அவர் உங்களுக்கு அமைதியை தருகிறார் என்று பார்க்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி. ஆக இப்படியெல்லாம் நாம் ஆண்டவருடைய காரியங்களை கவனிப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம், நன்றி சொல்லுவதற்காக. நிற்க முடிகிறதா, கவனிக்க முடிகிறதா? இந்த இரண்டையும் எந்த மனிதனால் நிதானமாக செய்ய முடிகிறதோ அவனால் மட்டுமே புறப்பட முடியும். அன்பிற்குரியவர்களே, உங்கள் பங்கு தந்தை வந்தார், இந்த பங்கு தளத்தை அறிந்தார், இந்த பங்கு தளத்திலே அனுபவம் பெற்றார், நின்றார், எது தேவை என்று கவனித்தார், அவரால் புறப்பட முடிந்தது. இன்றைக்கு அருமையான ஆலயத்தை அவர் புதுமை செய்திருக்கின்றார், ஒரு அருமையான இடத்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார். நில், கவனி, புறப்படு. இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம், மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிறோம், குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறோமே தவிர நின்றிருக்கிறோமா? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கவனித்திருக்கிறோமா? இதுவரை ஆண்டவர் செய்த அத்துணை ஆசீர்வாதங்களையும் கவனித்திருக்கிறோமா? இது இரண்டையும் செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த படிக்கட்டான நம்மால் புறப்பட முடியும். ஆக இந்த உழவர் திருவிழாவில் ஏதோ இது உழவர்களுக்கான திருவிழா மட்டுமல்ல, விவசாயிகளுக்கான திருவிழா மட்டுமல்ல, எங்கோ மூளையிலே இருக்கக்கூடிய விவசாயிகளின் திருவிழா மட்டுமல்ல, இது நம் விழா, இது விவிலிய விழா என்று சொல்லுகிறோம். விவிலியத்திலே எவ்வாறு இயேசு நின்றார், தன்னுடைய எண்ணத்தை அல்ல, இயேசு கடவுளுடைய தந்தையினுடைய திட்டத்தை நிறுத்த நின்றார், கவனித்தார், தன்னுடைய சித்தத்தை அல்ல தந்தையினுடைய சித்தத்தை கவனித்தார், ஆகவே புறப்பட்டார், புறப்பட்டு தன் உயிரையும் இழந்தார், அதன் மூலமாக நமக்கு மாட்சி தந்தார் என்று 1 Cor 15 நாம் வாசிக்கிறோம். நின்றார், கவனித்தார், புறப்பட்டார். ஆக இந்த புறப்படுதல் என்பது கனி, நம்முடைய வாழ்விலே புறப்படுதல் என்பது கனி.
அதுதான் நாம் அடைய வேண்டிய செல்வம். இந்த கனியை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த மகிழ்ச்சி என்ற கனியை அடைய வேண்டும் என்று சொன்னால், நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய மகிழ்ச்சி நம்மோடு தங்கும் என்பதைத்தான் இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக கடவுளுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். நிகழ்வுகளுக்காக அல்ல, என்னுடைய வாழ்வே நான் நன்றியின் விழாவாக, என்னுடைய உலகம் முழுவதும் நான் வாழுகின்ற போதே நன்றியினுடைய விழாவாக நான் வாழ வேண்டும். அப்படி இருக்கின்ற போது நாம் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் நன்றி சொல்லுவதில்லை, எப்பொழுதெல்லாம் நன்றியுணர்வோடு இருக்கிறோமோ அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றியுணர்வு என்பது நமக்குள் இருக்கிறது. அந்த நன்றியுணர்வை இரட்டிப்பாக்குவோம், நன்றியுணர்வை வளர்த்தெடுப்போம், மகிழ்ச்சியை தொடர்ந்து காண்போம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இறைவன் நமக்கு தரும்படியாக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.